அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பயாலஜி பாட்டனியில் இருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான வினாக்களை பற்றி பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சில டைம் ஃபாதர் ஆஃப் பயாலஜி, ஃபாதர் ஆஃப் பாட்னி இந்த மாதிரிலாம் ஒரு சில கொஸ்டின்ஸுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்பாங்க. டிஆர்பி இந்த மாதிரி எக்ஸாம் படித்தீங்க அப்படின்னா அதுலேயும் வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு சில ஃபாதர்ஸ், இந்தியன் ஃபாதர்ஸ் அண்டு வந்து என்னது ஓவராலாக என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபாதர் ஆஃப் பயாலஜி யார் அப்படின்னா அரிஸ்டாட்டில் சொல்லுவோம். ஃபாதர் ஆஃப் பாட்னி யார் அப்படின்னா தியோ ப்ராசஸ் சொல்லுவோம். ஃபாதர் ஆஃப் மாடர்ன் பாட்டனி அப்படின்னா தியோ ப்ராசஸ், மாடர்ன் பாட்டனி அப்படின்னா லினேயஸ் சொல்லி சொல்லுவோம். ஃபாதர் ஆஃப் இம்யூனாலஜி அப்படின்னா எட்வர்ட் ஜென்னர், அவர் தான் அந்த வேக்சினேஷன் இதெல்லாம் கண்டுபிடிச்சு சொல்லியிருப்பார். அதுக்கடுத்து ஃபாதர் ஆஃப் ஜெனட்டிக்ஸ் நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சது கிரிகார் ஜோஹான் மெண்டல், அவர் தான் ஃபாதர் ஆஃப் ஜெனட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதுக்கடுத்து ஃபாதர் ஆஃப் மாடர்ன் ஜெனட்டிக்ஸ் அவர் வந்து டிஹெச் மார்கன், அவர் தான் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் ஜெனட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அந்த ட்ரோசோஃபில்லா இதெல்லாம் சோதனை செஞ்சு பார்த்துருப்பார். அதுக்கடுத்து ஃபாதர் ஆஃப் சைட்டாலஜி அப்படின்னா ராபர்ட் ஹூக், இதுதான் சொல்லுவோம். ஸ்டைட்டாலஜி அப்படின்னா செல் பயாலஜி தான், ஸ்டைட்டாலஜி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸ்டடி ஆஃப் செல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி சொல்கிறது, ஸ்ட்ரக்சர் அண்டு ஃபங்க்ஷன் அப்படின்னா அது செல் பயாலஜியில் வரும், அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்து பொட்டானிக்கல் இல்லுஸ்ட்ரேஷன் வந்து சொன்னதுக்கு கிறிஸ்டேசியஸ் அப்படிங்கிறது. அதுக்கடுத்து ஃபாதர் ஆஃப் பிளான்ட் அனாட்டமி என் குரு நெகமையா குரு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், அவர் தான் வந்து ஃபாதர் ஆஃப் பிளான்ட் அனாட்டமி. அதுக்கடுத்து ஃபாதர் ஆஃப் மைக்காலஜி, ஸ்டடி ஆஃப் ஃபங்கை அப்படின்னு சொல்கிறது தான் மைக்காலஜி, அது வந்து மிச்சலி அப்படிங்கிறது. அதுக்கடுத்து ஃபாதர் ஆஃப் பிளான்ட் ஃபிசியாலஜி யார் அப்படின்னா ஸ்டீஃபன் ஹேல்ஸ், அவர் வந்து ஃபிசியாலஜியோட ஃபாதர் சொல்லுவோம். அதுக்கடுத்து ஃபாதர் ஆஃப் பேக்டீரியாலஜி, ஸ்டடி ஆஃப் பேக்டீரியா, அது வந்து லீவன் ஹாக்கு, அதுக்கடுத்து ஆண்டன் வான் லீவன் ஹாக் சொல்லுவோம். அதுக்கடுத்து ஃபாதர் ஆஃப் மைக்ரோபயாலஜி, மைக்ரோ ஆர்கானிஸை பற்றி படிக்கிறது லூயிஸ் பாஸ்டர் அவர். அதுக்கடுத்து ஃபாதர் ஆஃப் இந்தியன் மைக்காலஜி அது யார் அப்படின்னா இஜே பட்லர், அவர் தான் இந்தியன் மைக்காலஜியோட ஃபாதர். அதுக்கடுத்து இந்தியன் பிரையாலஜி, பிரியோஃபைட் இதெல்லாம் படிப்போம், அது வந்து எஸ்ஆர் காஷியப் இவர் தான் வந்து இந்தியன் பிரியாலஜியோட ஃபாதர். அதுக்கடுத்து இந்தியன் ஈக்காலஜி, ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஈக்காலஜி யார் அப்படின்னா ஆர் மிஸ்ரா. அதுக்கடுத்து ஃபாதர் ஆஃப் இந்தியன் பைக்காலஜி, பைக்காலஜி அப்படின்னா ஆல்கே பற்றி நம்ம படிப்போம், அது வந்து எம்ஓபி ஐயங்கார், அவர் தான் இந்தியன் பைக்காலஜியோட ஃபாதர். இதெல்லாம் ஒரு சில எக்ஸாமில் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க. அதுக்கடுத்து ஃபாதர் ஆஃப் மெடிசன் யார் அப்படின்னா ஹிப்போக்ராட்டிஸ், இதெல்லாம் ஃபாதர்ஸில் வரக்கூடியது. அதுக்கடுத்து ஃபவுண்டர் ஆஃப் மாடர்ன் பேக்டீரியாலஜி அப்படின்னா ராபர்ட் கோச் நம்ம சொல்லுவோம். அதுக்கடுத்து அவேரி, மெக்லின்டாக் அண்டு மெக்கார்த்தி இவங்க மூணு பேர் என்ன சொல்லியிருப்பாங்க, டிஎன்ஏஸ்ஏ ஜெனட்டிக் மெட்டீரியல் யூஸிங் த ட்ரான்ஸ்ஃபர்மேஷனா இன் பேக்டீரியா, ஜிஎன்ஏ வந்து ஜெனட்டிக் மெட்டீரியலாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னவங்க யார் அப்படின்னா இவங்க மூணு பேரும் சொல்லியிருப்பாங்க, பேக்டீரியாவில் வச்சு சொல்லியிருப்பாங்க. இதுதான் அந்த ஃபாதர்ஸை பற்றி சொல்கிறது. இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின்ஸாக ஒரு சில டைம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வரணும் அப்படின்னா இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.